உலக மண் தினம் டிசம்பர் 5. இந்த காணொலி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது. நேயர்கள் இதில் உள்ள தகவல்களை வேறு எங்கும் உபயோகப்படுத்தும் முன்பாக அவற்றின் உண்மை தன்மையை மீண்டும் சரிபார்த்து கொள்வது அவசியம். ஒவ்வொரு 5 வினாடியும் ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானம் அளவிற்கு மண் அரிப்பு ஏற்படுகின்றது. இதனால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்படுகிறது. இதனை தடுக்க உரிய நடவடிக்கைகளை நாம் உடனுக்குடன் எடுக்காவிட்டால் மண் வளம் பாதிக்கப்படும், மனித குலத்திற்கு தேவையான உணவு கிட்டாமல் போய்விடும். டிசம்பர் மாதம் 5 தேதி மறைந்த தாய்லாந்து அரசர் மாட்சிமை பொருந்திய பூமி போன் அதுல்ய தேச்சின் பிறந்த நாளாகும். அவர் மண் வளத்தை போற்ற மிகவும் பாடுபட்டார். எனவே அவரை போற்றும் வகையில் டிசம்பர் 5 தேதி உலக மண் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வளமான மண்ணில் பலதரப்பட்ட உயிரினங்கள் வாழ்கின்றன. மண்ணில் நிகழும் சிக்கலான பல நிகழ்வுகளால் தாவரங்கள் வளர்கின்றன மற்றும் உயிரினங்கள் வாழ்கின்றன. ஆனால் நாமோ மண்ணின் மேலே உள்ள உயிரினங்களை பற்றியே அதிகம் கவலைப்படுகின்றோம். மண்ணின் கீழே உள்ள உயிரினங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. தாவரங்கள் பல உயிரினங்களை வாழ வைக்கின்றன. அந்த உயிரினங்கள் தாவரங்கள் செழித்து வளர உதவுகின்றன. மண்ணின் பல்லுயிர் தன்மை மண் சார்ந்த சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க உதவுகின்றது. மண் சார்ந்த உயிரினங்கள் மண்ணின் ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்துகின்றன, கரிம பொருட்களை அதிகப்படுத்துகின்றன, கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை தடுக்கின்றன, மண் வளமாக இருக்க உதவுகின்றன. இதனால் மனிதகுல ஆரோக்கியம் மேம்படுகின்றது, தண்ணீர் சுத்தமாகின்றது, காலநிலை மாற்றங்கள் குறைகின்றன, ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு நிலையாக கிடைக்கின்றது, நமது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது. இந்த அழிவை தடுக்க விவசாயிகள் மற்றும் இதர மக்கள் நிலையான மண் மேலாண்மை நடைமுறைகளை பாவிக்க வேண்டும், கழிவுகளை குறைக்க வேண்டும், மறுசுழற்சி செய்ய வேண்டும், திரும்ப உபயோகிக்க வேண்டும், மண் மாசுபாட்டை குறைக்க வேண்டும், எங்கும் பசுமையாக வைத்திருக்க வேண்டும், கான்கிரீட் மற்றும் ஆஸ்பால்ட் எனப்படும் தாரின் உபயோகத்தை குறைக்க வேண்டும், பூச்சிகள் உயிரினங்கள் வாழ வகை செய்ய வேண்டும், மரம் செடி கொடிகளை இயற்கையுடன் மக்கி உரமாக செய்ய வேண்டும். மண் வளத்தை பாதிக்கும் காரணிகளில் மண் அரிப்பு முக்கியமானதாகும். நீரோட்டம், காற்று மற்றும் தோண்டுதலால் மண் அரிப்பு ஏற்படுகின்றது. வளமான மேல் மண் இடம்பெயர்க்கப்படுகிறது. இயற்கையாக இது நிகழ்ந்தாலும் மனிதனின் தேவையில்லாத செயல்களால் இது அதிகமாக நடைபெறுகின்றது. தீவிர விவசாயம், காடுகளை அழித்தல், அதிக மேய்ச்சல், தகாத நில உபயோகங்களால் இது அதிகமாக கெடுகின்றது. மண் அரிப்பு மண் சேருவதை விட அதிகமாக இருப்பதால் நம் வாழ்நாளில் முழுமையாக பழைய நிலையை அடைவது கடினம். மண் அரிப்பு வளமான மேல் மண்ணை அகற்றிவிட்டு அடிமண்ணை வெளிவர வைக்கின்றது. இதனால் விவசாய உற்பத்தி குறைகின்றது, சுற்றுச்சூழல் அமைப்பு மாறுபடுகின்றது, நிலத்தடி நீர் வளம் குறைகின்றது, மண் சரிவு ஏற்படுகின்றது, வெள்ளம் வருகின்றது, பல்லுயிர் இயலில் இழப்பு ஏற்படுகின்றது, நகர உட்கட்டமைப்பு சேதமாகின்றது. இதனால் மக்கள் புலம்பெயர வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது, மனிதகுல சுகாதாரத்தை பாதிக்கின்றது, தண்ணீரின் தரம் கெடுகின்றது, இயற்கை வளம் பசுமை வளம் கெடுகின்றது. நிலையான விவசாய முறைகளை பாவித்து மண் அரிப்பை தடுக்கலாம். எங்கும் பசுமையை உருவாக்க வேண்டும், மண் சுரங்கங்களை மூட வேண்டும். அரசு தனது கொள்கைகளை மாற்றி மண் அரிப்பை தடுக்க ஆவணம் செய்ய வேண்டும். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மண் வளத்தை மேம்படுத்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்க வேண்டும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், கால்சியம், மெக்னீசியம்,
போரோன், குளோரின், காப்பர், ஐரன், மேங்கனீஸ், மாலிப்டீனம் மற்றும் ஜிங்க் போன்றவை ஊட்டச்சத்துக்களாகும். இயற்கை மற்றும் செயற்கை உரங்களால் மண் வளம் கூடுகின்றது. கால்நடைகளின் சாணம் மற்றும் மரம் செடிகளின் மக்கிய இயற்கை உரங்கள் நல்லது. எங்கும் பசுமையை ஏற்படுத்துவோம். தேவையற்ற கான்கிரீட் மற்றும் ஆஸ்பால்ட்டின் பயன்பாட்டை குறைப்போம். மண் சுரங்கங்களை மூடுவோம். இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம். இதன் மூலம் மண் அரிப்பை தடுப்போம். மனித குலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் இதை போன்ற மேலும் பல நல்ல காணொளிகளை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.